ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.2 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ சிக்ஸ்த்து சம் பாருங்கள். எ க்ளோஸ்டு ஷேப் ஹேஸ் 20 ஈக்குவல் சைட்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் இஸ் 3 சென்டிமீட்டர். ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். இப்போ ஒரு க்ளோஸ்டு ஷேப்புக்கு வந்து 20 ஈக்குவல் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 4 ஈக்குவல் சைட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஸ்கொயர்னு தெரியும். 3 ஈக்குவல் சைட்ஸ் இருந்ததுன்னா அதோட நேம் வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கல்னு தெரியும் இல்லையா? இப்போ 20 ஈக்குவல் சைட்ஸ் உள்ள ஒரு க்ளோஸ்டு ஷேப்புக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ எல்லா சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இதோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 3 சைட்ஸையும் ஆட் பண்ண வேல்யூ தான் பெரிமீட்டர். அப்படிங்கிறதுனால சேம் நம்பர்ஸை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மல்டிப்ளிகேஷனாக ஒரு ஃபார்முலாவாக பண்ணுவோம் இல்லையா? எந்த நம்பர் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அதை எழுதிட்டு, எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ 3 × s தான் இதோட ஃபார்முலா. இப்போ 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எஸ் அப்படின்னே எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ 4 times s ஆட் பண்ண வேல்யூ தான் இதோட பெரிமீட்டர். ஸோ இப்போ இதை வந்து ரிப்பீட்டட் அடிஷன் இஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால 4 times s அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலாவாக 4 × s கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே போல் பென்டகன், ரெகுலர் பென்டகன் அப்படின்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிற பென்டகன். பென்டகனுக்கு 5 சைட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ரெகுலர் பென்டகனோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா, இப்போ எல்லாமே எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ எஸ் வந்து 5 times ஆட் பண்ண வேல்யூ. ஸோ ரிப்பீட்டட் அடிஷனை மல்டிப்ளிகேஷனை நம்ம எப்படி எழுதுவோம், ஹவு மெனி டைம்ஸ் அது ரிப்பீட் ஆயிருக்கோ, 5 times ரிப்பீட் ஆயிருக்கு, ப்ளஸ் எந்த நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த நம்பர் அப்படியே எழுதுவோம் இல்லையா? ஸோ இதை வந்து ஃபார்முலாவாக நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ எத்தனை சைட்ஸ் இருக்கோ அதால் அந்த சைடோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறது தான் இதோட பெரிமீட்டர். அது அந்த ஷேப்புக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கோ அந்த நம்பரை அந்த ஒரு சைடோட வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஒரு ஈக்குவல் சைட்ஸ் உள்ள ஒரு க்ளோஸ்டு ஷேப்போட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா. இப்போ அதே போல் ஹெக்சகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சைட்ஸ் உள்ள ஷேப்பு, எல்லாமே எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ இதோட பெரிமீட்டர் வந்து 6 times இருக்கு இல்லையா சைடு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 times வந்து சைடு ஆட் பண்ண வேல்யூ. அதனால அதோட ஃபார்முலா எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை டைம்ஸ் இந்த நம்பர் ரிப்பீட்டடாக ஆட் ஆயிருக்கு அப்படின்னா 6 times ஆட் ஆயிருக்கு. 6 times எந்த நம்பர் ரிப்பீட்டடாக ஆட் ஆயிருக்கு அப்படின்னா எஸ். ஸோ இப்போ இதோட ஃபார்முலா வந்து 6 × s. இப்போ இதே போல தான் நம்மளோட க்ளோஸ்டு ஷேப்புக்கு வந்து 20 ஈக்குவல் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா வந்து 20 × s. ஸோ இப்போ அந்த ஈக்குவல் சைட்ஸ் வந்து ஈச் வந்து 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சைடு இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஷேப் 20 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கிறதுனால 20 × s தான் இந்த பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா. ஸோ 20 × s யூனிட்ஸ், பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது யூனிட்ஸ் தான் அதோட யூனிட்ஸ்க்கு எழுதணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 20 × s வேல்யூ வந்து 3. இங்கே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 2 = 6. அப்புறம் இந்த 0 போட்டோன்னா 60 cm த ரெக்வயர்ட் ஆன்சர். ஸோ இப்போ இந்த சம்மே வந்து உங்களுக்கு எந்த விதமாக கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ சப்போஸ் க்ளோஸ்டு ஷேப் ஆஃப் ரெகுலர் பென்டகன் வித் 1 side இஸ் 3 சென்டிமீட்டர் அப்படின்னா, பென்டகனுக்குரிய ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது பென்டகனுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குங்கிறத வச்சு அதோட ஃபார்முலாவை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான், இதை உங்களுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலாவை நான் கொண்டு வந்தேன். இப்போ அடுத்த சம் பாருங்க. ஏ ரெக்டாங்கிள் ஹேஸ் லென்த் 40 cm அண்ட் பிரெத் 20 cm. ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் வித் சைட் 10 cm கேன் பி ஃபார்ம்ட் ஃப்ரம் இட்? ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு, அதோட லென்த் வந்து 40 cm, பிரெத் வந்து 20 cm மாதிரி ஒரு ரெக்டாங்கிளில் இருந்து ஸ்கொயர் சைட் 10 cm இருக்கிற மாதிரி எத்தனை ஸ்கொயர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்லேருந்து? ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் சார்ட் மாதிரி எடுத்துட்டு அதுலேருந்து ஸ்கொயர் ஷேப் 10 cm சைட்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்தோன்னா எத்தனை ஸ்கொயர் ஷேப் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்போட ஏரியா கண்டுபிடிச்சி இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா எத்தனை ஸ்கொயர் ஷேப்ஸ் வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் ரெக்டாங்கிள், இப்போ ரெக்டாங்கிளுக்கு என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, லென்த் வந்து 40 cm,
பிரெத்து வந்து 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் வந்து 40 இன்டூ பிரெத் வந்து 20 சென்டிமீட்டரில் இருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ரெண்டு ஜீரோஸ் இருக்குது, ஸோ ரெண்டு ஜீரோஸ் எழுதிக்கிறோம். 4 2s are 8, 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ அடுத்து ஸ்கொயர் ஷேப்புக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த மாதிரி சைஸ் உள்ள ஸ்கொயர்ஸ் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னா, அதோட சைடு வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா வந்து எஸ் இன்டூ எஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டூ எஸ், ஸோ 10 இன்டூ 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டிய ஸ்கொயரோட ஏரியா வந்து 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த ரெக்டாங்கிளோட ஹோல் ஏரியா வந்து 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அதிலிருந்து நம்ம 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உள்ள ஏரியாவை, ஏரியா இருக்கிற மாதிரியான ஸ்கொயர்ஸை நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது எத்தனை ஸ்கொயர்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பை ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் தான் பிகர் ஏரியா இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் த ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 800 பை ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 100. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணும்போது எண்டிங்கில் ஜீரோஸ் இருந்தால் நம்பர் ஆஃப் எண்டிங்ஸ், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கவுண்ட் பண்ணி கேன்சல் பண்ணலாம். ஸோ இதில் 2 ஜீரோஸ் கேன்சல் பண்ணால் இங்கேயும் 2 ஜீரோஸ் கேன்சல் பண்ணணும். எனி நம்பர் டிவைடட் பை 1 இஸ் த சேம் நம்பர். ஸோ 8, எத்தனை ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா 8 ஸ்கொயர்ஸ் கேன் பி ஃபார்ம்டு. ஸோ 8 ஸ்கொயர்ஸ் கேன் பி ஃபார்ம்டு. திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். இப்போ அடுத்த சம் பாருங்கள். த லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 3 டைம்ஸ் இட்ஸ் பிரெத்த. ஸோ இப்போ லென்த் வந்து எவ்வளோன்னு கொடுக்கல, அது வந்து பிரெத்தை விட 3 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மடங்கு அதிகமாக இருக்குது. இஃப் இட்ஸ் பெரிமீட்டர் 64 மீட்டர்ஸ். ஸோ நமக்கு பிரெத்தோட வேல்யூவும் கொடுக்கல, லென்த்தோட வேல்யூவும் அக்யூரேட்டாக கொடுக்கல, பெரிமீட்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சைட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ சைட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னா லென்த் அண்ட் பிரெத் எவ்வளோன்றது நம்ம கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிரெத் வந்து நமக்கு தெரியாது இல்லையா, அதை பீனே வச்சுக்கலாம். லென்த் வந்து 3 டைம்ஸ் பிரெத் அப்படின்னா 3 இன்டூ அப்படின்னு அர்த்தம். மல்டிப்ளை பண்ண வேல்யூ, டைம்ஸ் அப்படின்னாலே மல்டிப்ளை பண்ண வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 இன்டூ பின்னு எடுத்துக்கலாம். 3 டைம்ஸ் பி, 3 டைம்ஸ் இட்ஸ் பிரெத், பிரெத்தை விட 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னதுனால லென்த் வந்து 3 டைம்ஸ் பின்னு போட்டாச்சு. பெரிமீட்டர் வந்து சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இதுவும் சென்டிமீட்டர்ஸ் தான். வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா பெரிமீட்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 64 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம சைட்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னா லென்த் அண்ட் பிரெத்தோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பெரிமீட்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 64 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டரோட வேல்யூ எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னா அதோட ஃபார்முலா யூஸ் பண்ணி தானே கிடச்சிருக்கும். ஸோ 2 இன்டூ L+B இஸ் ஈக்குவல் டு 64 கிடச்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ, இப்போ லென்த்தோட வேல்யூ வந்து நம்ம 3 டைம்ஸ் பின்னு எடுத்திருக்கோம் இல்லையா, 3 பின்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் பி அப்படியே எழுதிக்கிறேன், தட் இஸ் ஈக்குவல் டு 64. இப்போ 2 இன்டூ 3B+B இஸ் 4B. 3B இது ஒரு 1B அப்படின்னு சொல்லும்போது 3+1 இஸ் 4, 4B இஸ் ஈக்குவல் டு 64. இப்போ 2 4s are 8, B இஸ் ஈக்குவல் டு 64. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த 8 இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு மூவ் ஆகும்போது டிவிஷனாக மாறும். இப்போ 8 64 ரெண்டு 8 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 8 1s are 8, 8 8s are 64. ஸோ பியோட வேல்யூ வந்து 8 சென்டிமீட்டர்ஸ். இப்போ நம்மளை வந்து லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ லென்த்துன்னு பார்க்கும்போது பிரெத்து வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, பி வந்து 8 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சோம், லென்த் வந்து 3 டைம்ஸ் பி இல்லையா. ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ B சென்டிமீட்டர்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ Bயோட வேல்யூ 8னு நம்ம கண்டுபிடிச்சதுனால 3 8s are 24 சென்டிமீட்டர். ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர்ஸ் ஆர் த ரெக்வயர்ட் ஆன்சர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.